குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நாம் தற்போது சீதாராம சரிதம் பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு வருகிறோம். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், மாரிசனுடைய மாய வலையில் வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அகப்பட்டு பின்னால் ராமச்சந்திரமூர்த்தியின் பானத்திற்கு மாரிசன் மரணித்தான். இது நடக்கும்போது ராவணன் வந்து சீதா தேவியை வந்து தனது புஷ்பக விமானத்தில், கோவேரி கழுத போட்டி விமானத்தில் கூப்பிட்டுன்னு அதாவது மேலே அவளை கடத்திட்டு போனான். போகும்போது ஜடாயு அவனோட போரிட்டு ஜடாயுவோட ரக்கையை வெட்டி அவன் புறப்பட்டான்றதை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணார், ஐயோ இது வம்பு நடந்து போச்சே, நம்ம என்ன இருக்குது, இவன் நம்மளை மாதிரி குரலில் கூப்பிட்டு ஏமாத்திருப்பானான்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சவடியை நோக்கி வந்துன்னு இருக்காரு. அங்கே லக்ஷ்மணன் திருப்பி வந்துன்னு இருக்கான். நீ ஏன் வந்த அப்படின்னாரு. அண்ணா, சீதா மாதா வந்து தகாத வார்த்தையில் என்ன சொன்னாங்க, நீ பரதனோட கூட்டு சேர்ந்து ராமச்சந்திரமூர்த்தியை கொன்னுட்டு நீ வந்து சில பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசினான்னா, அம்மா அதனால் நான் வந்தேன், நீ எப்படி அதை எடுத்துக்கலாம், அதை மாதிரி பயத்தில் ராட்சசம் வரும்போது தன்னுடைய நிலையை மறந்து தானே சீதாதேவி பேசியிருப்பான்ற பயசிருப்பான்றது ஞானக்காரனான உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, எப்படி விட்ட அப்படின்ட்டு துடிச்சாரு ராமர். உடனே என்ன பண்ணாங்க, அண்ணா சரி நான் தப்புன்னா வாங்க நான் போகலான்னு சொல்லிட்டு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இலக்குவனும் புறப்பட்டுன்னு இருக்காங்க, போயின்னு இருக்காங்க சீதா மாதாவை தேடி. வழியில் ஒரு ஈனக்குரல் கேட்டுது, ராமா ராமா அப்படின்ட்டு பார்த்தா ஜடாயு ரக்கையெல்லாம் வெட்டி அங்கே இருக்காரு. ஜடாயு என்னாச்சு அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தி ஜடாயுவை பார்த்து கேட்கும்போது சற்று இரு அப்படின்னு சொல்லிட்டு ராவண சீதா மாதாவை கடத்திட்டு போனதை பார்த்து அவங்கிட்ட நான் சண்டை போட்டேன், சண்டை போட்டதால் எனக்கு ஏற்பட்ட விளைவு என் இறக்கையை இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜடாயு என்ன சொல்லிச்சு, எனக்கு மோட்சம் கொடு, எனக்கு மோட்சம் கொடு ராமா அப்படின்னு கேட்டுது. உடனே ராமச்சந்திரமூர்த்தி பார்த்தாரு லக்ஷ்மணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா இருக்கிற கட்டையெல்லாம் எடுத்துட்டு வா, இவரை நம்ம தீயிட்டு பகவான்கிட்ட அக்னி பகவான் மூலமா அனுப்பிடுவோம் அப்படின்னாரு. இதில் இன்னும் ஒரு கான்செப்ட் என்ன பார்க்கணுன்னா, ராமச்சந்திரமூர்த்தி சண்டை போட்டதை வந்து சீதா மாதா பார்க்கலைங்க. அங்கே ராவணங்கிட்ட பின்னாடி வரும் கான்செப்ட் சொல்லுவேன், ராவணங்கிட்ட சண்டை போடும்போது கூட அந்த அம்மா வந்து அசோகவனத்தில் இருந்தாங்க, இப்போ ஜடாயு போரிட்டதை நேருக்கு நேராக பார்த்தாங்க. இப்போது ஜடாயுவை வந்து எரிச்சிட்டார், ஜடாயுவை எரிச்சிட்டு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவரை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பினார். சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு போயினே இருக்கும்போது அவரை இவர் வந்து நடந்து போயின்னு இருக்காரு, எந்த பக்கம் எந்த திக்கு போகிறதுன்னே தெரியலீங்க. அதை மாதிரி நேரத்தில் மறுபடியும் மான் கூட்டங்க, புரியுதுங்களா, மான் கூட்டத்தை பார்த்தாரு. மான் கூட்டத்தை பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.